நண்பர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவர் ஆந்திராவில் இருக்கிற தமிழ் நண்பர் தான். ஸோ அவர் என்ன கேட்டிருக்கிறாருனா, இப்போ நிறைய பேருக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க சேனல்ஸ்க்கு. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து அப்ரூவல் கிடைக்குமா, இல்லை செலக்டிவ் சேனல்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. அது எப்படிங்க, எலிஜிபிளான எல்லா சேனலுக்கும் கிடைக்கணும்னா அவன் டீஃபால்ட்டாகவே எனபிள் பண்ணியிருப்பான். அவன் வந்து மேனுவலாக ரிவ்யூ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவன் வந்து க்ரைட்டீரியா தான் வச்சுருக்கான். இந்த க்ரைட்டீரியாவை நீ மீட் பண்ணால் அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான். அதனால தான் டைம் எடுக்கிறான். ஸோ டெஃபினட்டாக எலிஜிபிளான எல்லா சேனலுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உங்கள் கண்டென்ட் நல்லா ஒர்த்தாக இருந்து நீங்கள் போடுறது இந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அவன் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா அவனோட க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிஸப்ரூவ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ண எல்லா சேனலுக்கும் ஆட்சன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. எந்த சேனல் வந்து அந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ குவாலிட்டியான கண்டென்ட் போடுங்க. ஸோ குவாலிட்டியான விஷுவல்ஸ் ஆடியோ இதெல்லாம் கொடுங்க. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் வீடியோ இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குற வாய்ப்பு அதிகம். ஸோ ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கு சீக்கிரம் அப்ரூவ் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.